அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி வந்து சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். இது வந்து மலைக்கு ஏற்றது. ப்ரெட் ஸ்லைஸ் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து சீஸ் தடவி, அதுக்கப்புறம் பொட்டட்டோ இருக்குல்ல அதை வேக வச்சு மசித்து, மிளகாய் வெங்காயம் புதினா மல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இப்படி வச்சுக்கிட்டேன் பொட்டட்டோவை. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இது வச்சு எடுத்துட்டேன். இது வந்து மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து இது வந்து இந்த ரெண்டு ப்ரெட்டும் சீஸ் வச்சு இந்த இது வச்சு பண்ணி பட்டர் வச்சு பண்ணேன், பட்டர் வச்சு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த சாண்ட்விட்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரெட்டுக்கு வந்து ஒரு மில்கி மிஸ்டு சீஸ் ஸ்லைஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்படி ஒரு பெருசை வந்து இப்படி கட் பண்ணிக்கிடணும். இது ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்லைஸ் இப்படி வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பட்டரை வந்து சூடாக இதிலையும் போடுங்க. சூடாக இருக்கிறனால அது கரைஞ்சிரும், சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அந்த இதை நம்ம வச்சு பண்ணும் போது சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த சீஸ் வச்சுட்டேன்னா அதே மாதிரி இன்னொரு பாதி சீஸை வந்து இன்னொரு ப்ரெட்டில் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்க மசித்து, பெப்பரு வெங்காயம் கருவேப்பிலை மல்லி புதினா அதோடு வந்து நம்ம வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்குதலாக போட்டு, மிளகாய் எல்லாம் போட்டு, நல்லா வெங்காயம் போட்டு நான் வதக்கி வச்சுக்கிட்டேன். இந்த மழை காலத்துக்கு சூடாக செய்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த எல்லா இடமும் பரவுற மாதிரி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இப்படி பண்ணி இதை ஆன் பண்ணோன்னா ரெட் கலர் லைட் எரியும், அது ஆஃப் ஆனோன்னா இது வந்து நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம், ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இது பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடும். இது முதல்ல வந்து பட்டர் வச்சு செய்த இது பாருங்கள், பஞ்ச் கணக்கு இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே வெளியே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தாச்சு அன்னைக்கு பிள்ளைகளுக்கு உடனே ஒரு ஸ்நாக்ஸாக காலையிலையும் கொடுக்குவேன், லாஸ்டாக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியே வைக்கக்கூடாது. இதையும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், அது வந்து ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம டீ வந்து சூடுபடுத்திக்கணும். இதுக்கும் டீக்கும் நல்லாயிருக்கும். டீ ரெடி பண்ணிக்கிடும். லைட் ஆஃப் ஆகிட்டு பாருங்கள், இப்போ வந்து லைட் ஆஃப் ஆகிட்டு, ரெட் கலர் லைட் எரிஞ்சிச்சுல ஆஃப் ஆகிட்டு, அப்போ வெந்துச்சின்னு அர்த்தம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடும். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணினாலே சுட சுட சாண்ட்விச், ப்ரெட் சாண்ட்விச். இதுக்கு காலையில் சூப்பராக ஒரு டீ, சுட சுட டீ, அரிசியா சேனலில் டுடே காலை நாஸ்தா என்னதுன்னா சுட சுட டீ, த்ரீ ரோசஸ் டீயும் ப்ரெட் சாண்ட்விச்சும். குளிர்காலம் வந்துட்டு மழைக்காலம், நீங்கள் வந்து எல்லாமே சூடாக செய்து சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. அதோட அடிக்கடி நிலவேம்பு கசாயம் சேர்த்துக்கிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.